m4marry.com and Aromangi presents Behindwoods Marakka Mudiyatha Kalyanam, powered by Chettinadu Thari, Star Lands Realtors, Aachi Masala, Amilma Ice Cream, Vijay and Haunted Restaurant. 12 வயசா இருக்கும். நான் அவங்க வீட்டில் வந்து பேயிங் கெஸ்டாக போகிறேன். என் ரூமில் வந்து ஒரு விண்டோ இருக்கும். அவன் வந்து அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் ஒன்றா போவாங்க. ஆராதிருப்பாளோ பண்ண வளர்க்க நீ அப்பெல்லாம் தெரியாதானா எனக்கு? இப்போ நினச்சாலும் அது 3.5 வயசில் போன குழந்தைய இப்போ நினச்சாலும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அதுதான். அது வந்து இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஜய்க்கு அந்த தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த தாக்கம் இருக்குது. நினைக்கும் போதே நான் ஃபீல் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். அவளுக்கு அந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து எந்த ஷூட்டிங் போனாலும் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். மடியில் உட்காந்துருக்கேன். என் மடியிலேயே எப்படி இருக்குன்னு நினச்சிட்டாரு. அவள் கண்ணு மூடினா விஜய் ஒரு சத்தம் போட்டான் பாருங்க, அப்பான ஒரு சத்தம். மறக்க முடியாத கல்யாணம் பவர்ட் பை செட்டிநாட் தரி சாரீஸ் தட் சர்ப்ரைஸ் ஸ்டார் லேண்ட் ரியாலிட்டர்ஸ் சுல்தான் ஆஃப் வெல்த் ஆச்சி மசாலா இந்தியாஸ் நம்பர் ஒன் மசாலா Amilma Ice Creams made with pure milk and cream, Vijay, your tandoori tea destination, Matrum Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. வணக்கம் and a very very warm welcome. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மறக்க முடியாத கல்யாணம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம், 15 ஆண்டுகளுக்கு அப்புறம், 20 ஆண்டுகளுக்கு அப்புறம், 25, 30, 35, 40, 45, 50 ஆண்டுகள் அப்படின்றது வந்து நிஜமா சொல்ற நிறைய சகாப்தங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? அப்படிப்பட்ட ராஜா ராணியை நம்ம புத்தகங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் நேரடியாக நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். ஆனால் இந்த 50 ஆண்டுகளில் நீங்கள் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த திருமணத்தில்னா என்னன்னு சொல்வீங்க? மறக்கவே முடியாத நிகழ்ச்சின்னா என்னுடைய கல்யாணத்துக்கு கோட் வாங்கணும். கோட் போட்டால் தான் ரிசப்ஷனுக்கு இல்லையா? அப்போ ஒரு கோட் வாங்கணும்னா நிச்சயமாக ஒரு 50 ரூபா வேணும். அந்த 50 ரூபா கூட இல்லைங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கோட் எடுத்தேன். 5 ரூபா மாதத்துக்கு 5 ரூபா கொடுத்தா போதும், 50 ரூபா. அப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கல்யாணத்துக்கு கோட் எடுத்த ஒரே நபர் நானாக தான் இருப்பேன். ஓகே, அடுத்தது சார், ஏதோ ஒரு தருணத்தில் இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் இவங்க, எங்கள் கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யாரையாவது யோசிச்சதுண்டா? அது என்னோட மகள். ஏன்னா அது இப்போ நினச்சாலும் அது 3.5 வயசில் போன குழந்தைய இப்போ நினச்சாலும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு அதுதான். அது வந்து இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை, எல்லாருமே விஜயை மிஸ் பண்ணுறேன், நானும் மிஸ் பண்ணுறேன். அது விஜய்க்கு அந்த தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த தாக்கம் இருக்குது. நினைக்கும் போதே நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில வீடுகளில் நம்ம பார்க்குறோம்ல, அந்த பெண் குழந்தைங்கள அப்பா மேலே எவ்வளவு அப்படி பாசமாக இருக்கு அப்படின்னு. அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து உயரத்துக்கு வந்தோம். கன்சீவாக இருக்கும்போது தானே என்னுடைய முதல் ஸ்டெப்பா? அவள் கன்சீவாக இருக்கும்போது தான் படம், அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சட்டமுறை ரிட்டர் ரிலீஸ். ஸோ அப்போ தான் காசு காசையே பார்க்க ஆரம்பித்தோம். உங்களுடைய அதிர்ஷ்டலக்ஷ்மி தான் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. வித்யா அவள் பேர். எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் ஒன்று, அவளுக்கு அந்த அந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து எந்த ஷூட்டிங் போனாலும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படியே நான் கூட்டிகிட்டு போயிடுவோம். எல்லாரோடையும் பழகுவாள். இப்போ தெலுங்கில் போனீங்கன்னா நீ சிரஞ்சீவிலாம் அவ்வளோ க்ளோஸ் ஆகும். அவங்க ரூம்லேயே தான் இருப்பா. சிரஞ்சீவி ரூம்லேயே தான் இருப்பா. தெலுங்கு நான் அவத்த அவரை மூணு படம் பண்ணியிருக்கேன். சிரஞ்சீவி அங்கிள் அப்படின்ட்டு அங்கேயே போயிடுவாள். அந்த ரூம்லேயே தான் அவள் இறந்த நாள் தான்மா எங்களுக்கு. நான் வந்து பலிதான் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கேன். மெட்ராஸில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜிதேந்திரா, ஸ்ரீதேவி, வில்லன் யார், சக்தி கபூர், ஸ்ரீதேவிலாம் வந்துருந்தாங்க எல்லாரும். நான் மார்னிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு பிரேக்கில் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு திருப்பி போகிறேன். அம்மா ஷூட்டிங் போயிட்டு வரேன் ரெண்டு போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு அவள்கிட்ட சொல்கிறேன். அவன் என் கையை பிடிச்சிட்டு அப்போ போகாதீங்க எப்பவுமே சொல்ல மாட்டான்.
அப்பவே பாடுவான், நல்லா பாடுவான், நல்லா ப்ரேயர் பண்ணுவான். போகாதீங்க பாடலாம், இல்லைம்மா அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இல்லைப்பா போகாதீங்கன்றான். விஜய் வந்து டே அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். பேசிக்கிட்டே இருந்தவனுக்கு பேசிட்டே இருந்தா இல்லடா போயிட்டு வரேன்னு தூக்குனேன். ஆமாம், அப்பவே இறந்துட்டான். பிளட் வருது, இறக்கல பிளட் வருது. அவளை தூக்கிட்டு எங்கெங்கயோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி என் மடியில் கார வச்சுட்டு ஷூட்டிங் போல திருப்பி எங்கெங்கயோ போய் கோயிலுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பிளட் போயிட்டுருக்கு, டாக்டர் வர்றாரு இல்லை முடியாதுன்ட்டாரு. அப்படியே மடியில் உட்காந்துருக்கேன். என் மடியிலேயே அப்படி எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு. அது வந்து எங்களுக்கு பெரிய லாஸ். அவள் கண்ணு மூடினா விஜய் ஒரு சத்தம் போட்டான் பாருங்க, அப்பான ஒரு சத்தம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க உங்க மத்தியில் தான் சார் இருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் விஷயங்கள் எல்லாமே அவங்க உணர்வு பூர்வமாக என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்றது வந்து உங்க மத்தியில தான் இருக்காங்க, உங்க மனசுல இருக்காங்க, உங்க மடியில தான். அம்மா சொன்ன மாதிரி உங்களுடைய பாடல்ல இருக்காங்க, அவங்க பாடிக்கிட்டே நீங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போதெல்லாம் நீங்க உங்களுடைய குரலாக அவங்க இருக்காங்க. அந்த மூன்று வயசுல எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணி நீல் பண்ணிட்டு தலையில ஒரு துண்டை போட்டுட்டு எங்க அம்மா மாதிரி அப்படியே இந்த மாதாவுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு யார் வந்து யாரும் ஜீசஸ் அவங்க சுகமாகணும், அருண் நல்லா படிக்கணும், மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவான். டிவைன் பேபி. தேங்க்யூ சார். ஏன்னா அது நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒருத்தர் இழந்ததுக்கு பிறகு அந்த இழப்பை எப்படி அதை நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்தணும்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோடைய அந்த டிவினிட்டியை அந்த மெமரிஸை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட இப்போவும் உங்கள் மத்தியிலே அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அம்மா சொன்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும்போதும் எங்களுடைய குழந்தை மாதிரி தான் தோணுது அப்படின்ட்டு. அந்த தாய்மையோடைய உள்ளம் ரொம்ப பெருசு, அந்த பெரிய உள்ளம் உங்களுக்கு கொடுத்ததும் வித்யா தான். இன்னைக்கு உங்கள் மத்தியில் தான் கண்டிப்பாக அவங்க இருக்காங்க. ஏதோ இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சேரில் அப்படி இப்படி அவள் ஃபோட்டோ எடுத்தா ஆச்சி மசாலா வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு. சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம், அதிகமாக இந்த 50 ஆண்டுகள் அதிகமாக இல்லை ஒரு தடவை கூட நான் ஐலவ்யூன்னு சொன்னது கிடையாது, அது ஒரு உணர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அது நிஜமா உண்மையா சார்? நிஜமா ரொம்ப ஆணித்தனமான உண்மை சார், தோண்டி எடுத்தா கூட நம்புறமா அப்படின்ற மாதிரி சொன்னது கிடையாது. இந்த வார்த்தைகளில் சொல்லக்கூடிய காதலில் நம்பிக்கை கிடையாது. 12 வயசாக இருக்கும், நான் அவங்க வீட்டில் வந்து பேயிங் கெஸ்டாக போகிறேன். என் ரூமில் வந்து ஒரு விண்டோ இருக்கும். அவன் வந்து அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லோரும் ஒன்றா போவாங்க. சாரதா வித்யாலயா படிச்சுருந்தது. அந்த சத்தம் கேட்டவொடனே நான் விண்டோவுக்கு வந்துடுவேன், விண்டோவுக்கு வந்துடுவேன் அந்த சத்தம் கேட்டவொடனே. ஆமாம், சட்டை சட்டை போட்டுட்டு டிசம்பர் பூ வச்சு தில்லானா போகணும்பாள்னு ஒரு படம். ஆமாம், அதனால் இவர் வந்து அந்த கண்ணாடி கிட்ட நின்றுக்கிட்டு மறைந்திருந்து பார்க்கும் வேற பாடுவார். அது இன்னொரு பாட்டு என்ன, பச்சை விளக்கா ஆராதிருப்பாளோ பண்ண மலர்கண்ணியவள். அப்பெல்லாம் தெரியாதானா எனக்கு? நீங்கள் அவர் அவர் அவரை பார்க்கும்பொழுது நீங்களும் அப்படி எதுக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்மளை ஒருத்தர் 200 frames ஃபாலோ பண்ணிக்கலாம்? இல்லை, அந்த ரொம்ப சின்ன வல்ல நான் 12 வயசுனால. இன்னும் அதிகமாக உங்களுடைய இந்த காதல் கதையை பேசுறதுக்கு முன்னாடி அந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னி பற்றி ஒரு அழகான ஏவி உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸின் சார்பாக ஒரு குட்டி சமர்ப்பணம் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்வேன். டெடிக்கேட்டட் டு த பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஆஃப் போத் ஆஃப் யூ. மனிதனை ஈர்ப்பதில் காந்தத்தை விட காதலுக்கு சக்தி அதிகம் உண்டு. அதனை இன்று நிரூபித்து நிற்கும் உள்ளங்கள் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் அவர்கள்.
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி இறைவன் எனக்கு கொடுத்தது என்னுடைய மனைவி. 50 வருடங்கள் கடந்தும் இளம் ஜோடி போல் காட்சி அளிப்பது இவர்கள் காதலின் யாரும் அறியா ரகசியம். ஒரு நாள் கூட அவ இல்லாம நான் இருந்ததில்லை, நான் இல்லாம அவ இருந்ததில்லை. கோடிக்கணக்கான ரசிகர்கள் நெஞ்சை ஆளும் தளபதி விஜயின் பெற்றோர் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் என்றால் கதையில் நீங்க ரொம்ப முன்னோக்கி போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இயக்குனராக வருவது இந்த காலத்தை விட 1978களில் இன்னும் கடினமான ஒரு செயல். அதை சாத்தியமாக்கியது SAC என்ற ஒரு மனிதனின் தைரியமும் விடாமுயற்சியும். அதே தைரியம்தான் இருக்கிறது இடம் கொடுத்தாங்க ஷோபா அவர்களுடைய அப்பா நீலகண்டன். நான் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணையே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இரண்டிலும் அவருக்கு கிடைத்தது வெற்றிதான். ஒரு பெரிய இயக்குனரின் மனைவி இன்று தமிழ்நாட்டின் முன்னணி நடிகரின் தாய் என்ற மாபெரும் அடைக்கலத்திற்குள் அடங்கிவிடலாம் என்று நினைக்காமல் தனது குரலால் பல வீடுகளில் தெய்வத்தின் பாடல்களை ஒளிரவிட்டு கொண்டே இருக்கும் சிங்க பெண்தான் ஷோபா சந்திரசேகர் அவர்கள். இந்த வயசுலேயே நான் எனர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவள்தான். எப்படி விஜயை வளர்த்தாரோ அதே மாதிரி என்னையும் வளர்த்தார். அவர் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். அடடா, என்ன ஒரு அருமையான ஜோடி இல்லையா! இவர்கள் இருவரும் சேர்ந்து காதல், கல்யாணம், போராட்டம், அவமானம், பல இன்பங்கள் மற்றும் பல துன்பங்களில் ஒருவருக்கொருவர் தோல் கொடுத்து 50 வருடங்கள் வெற்றி நடை போட்டு வந்திருப்பது இன்று நடமாடும் இளம் காதலர்களுக்கு ஒரு மாபெரும் உதாரணம். இவர்களை மறக்க முடியாத கல்யாணம் நிகழ்ச்சிக்கு வரவழைத்ததில் பெருமை கொள்கிறது Behindwoods. 50 years of love. சமை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம், ஆப்வியஸ்லி எதிர்ப்பு நிறைய இருந்தது நீங்கள் திருமணம் பண்ணிக்கும்போது அப்படின்னு. ஆனால் சமீபத்தில் உங்களுடைய சேனலில் கூட பார்த்த ஒரு அழகான விஷயம், உங்களுடைய திருமணம் நடந்த அந்த அழகான அம்சங்கள். ஒரு பக்கம் வந்து சிவாஜி ஐயா அந்த திருமணத்தில் தலைமைக்கு வராரு, ஆனால் அதுலேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருந்தது. அந்த ட்விஸ்ட்டை பற்றிலாம் சொல்லுங்கள் கொஞ்சம். அதான் இப்போ எங்கள் தங்கராஜா அந்த படம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவர்கிட்ட. அப்போ தான் அந்த கல்யாணம் நிச்சயமாச்சு. இவங்க அப்பா வந்து சிவாஜிக்கு ரொம்ப க்ளோஸ். சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ். எந்த வீட்டில் என்ன சினிமா வட்டாரத்தில் கல்யாணம் நடந்தாலும் இவங்க அப்பா இல்லாமல் நடக்கவே நடக்காது. அப்படி போய் இன்னும் சர்வீஸ் பண்ணுறதுல அவங்க அப்பா அவ்வளோ. அதனால் சிவாஜி வந்து செல்லமாக வந்து இவங்க அப்பாவை டேய் நீலகண்டா டேய் நீலகண்டான்னு தான். அப்படியே ஒரு நாள் நாங்கள் அங்கே வந்து நான் செட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போவே வந்து சிவாஜிகிட்ட கேட்டாங்க, இப்படி மகளுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றான் உங்கள் தலைமையில் தான். எப்படா பண்ண போகிறேன்னு அப்புறம் ஒரு 2-3 டேட்டு நாங்கள் கொடுத்தோம். ஒரு டேட் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங்க்கு 2 நாள் இருக்கும்போது நான் சிவாஜிட்ட அப்பா அப்பான்னு தான் நான் கூப்பிடுவோம். அப்பவே அப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் எப்படி நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்னடா என்னடா கேட்டேன். ஒன்றும் இல்லை, நாளை கழிச்சு கல்யாணம்ண்ணே. தெரியும், அதான் சொல்லியிருக்கேன், வந்துடுறேன் கரெக்டாக. இல்லைண்ணே அம்மா வரணும், கமலம்மா வரணும் அப்படின்னு கேட்டேன். கமலம்மா வரணும்னா நீ கமலம்மாட்ட கேளு. நான் கேட்டுட்டேன், சார் நீங்கள் சொன்னால் தான் வருவேன்றாங்க சார். நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று அப்படின்னு என்ன, அம்மா தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அவர் லுக்கெல்லாம் பார்த்துருக்குறீங்களா, அப்படி பார்த்தாருனா சிம்மம் மாதிரி இருப்பார். அப்படி பார்த்தாருனா அப்புறம் எதுக்குடா ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் போடுவார். அப்புறம் எதுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே உங்கள் முன்னாடி இருக்கணும், நீங்கள் முன்னாடி இருக்கணும், அம்மா தாலி எடுத்து கொடுக்கணும். அந்த மங்களகரமான அண்ணன் அவங்க பொட்டு வச்சு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, அம்மன் மாதிரி இருப்பாங்க. அவங்க கையால் அந்த தாலி எடுத்து கொடுத்தா நான் நல்லா இருப்பேன்ட்டேன். அப்போ நான் தாலி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்க மாட்டேயோ அண்ணன், இப்படிலாம் கேள்வி கேட்டால் நல்லா இருக்காதுண்ணே. அம்மா அம்மாவை நீங்களும் வர்றீங்க, அம்மா தாலி எடுத்துக்கிட்டு அவ்வளோதானே. சூப்பர். நான் என்ன ஒரு குழந்தை மாதிரி அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். அவ்வளவு வீட்டில்
அவங்க வீட்டிலெல்லாம் போய் அப்படி பழகிட்டு இருந்ததுனால அந்த உரிமையோட கேட்டேன். அது அது நடந்துச்சு எனக்கு. பியூட்டிஃபுல், அது நடந்துச்சு. அது நீங்க ரெண்டு திருமணம்னு சொன்னீங்க சார். அது அது ஒரு ஒரு அம்மா நீங்க சொல்லுங்க, என்ன ரெண்டு திருமணம் சொல்றாரு? M4Mari.com and Aromangi Presents Behindwoods Marakka Mudiyatha Kalyanam. Powered by Chettinadu Thari, Star Lands Realtors, Aachi Masala, Amilma Ice Cream, Vijay and Haunted Restaurant.